ஹே பார்ட்னர்ஸ், உங்க எல்லாருக்கும் சரஸ்வதி விஜயோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு பிராங்க் வீடியோ பண்ண போறோம். ஸோ பிராங்க் வீடியோ இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணதே இல்லை, அதனால நம்ம எல்லாம் கத்துக்குட்டி தான். நம்மளால பெரியவங்களெல்லாம் பிராங்க் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டஃப் இல்லை. ஸோ அதனால நம்ம இருக்கலே சின்ன குட்டியா பார்த்து என்னோட ஆட்டுக்குட்டி என் பிரசித்தியா குட்டியா பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இவதான் நம்ம சொல்றதெல்லாம் நம்புவா, நம்ம சொல்றதெல்லாம் செய்வா, அதனால வந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் நம்பி இந்த வீடியோ வந்து நாங்க கையாள போறோம். ஸோ நானும் என் வீட்டுக்காரும் இதுல உள்ளாளுங்க, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படிப்பட்ட பிராங்கா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவளை வந்து கடைசியில வந்து ஒரு குட் என்டிங் இருக்கக்கூடிய பிராங்கா, அதாவது அவள்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணுமோ அதை பண்ணலன்னு சொல்லி அவளை அழ வச்சாலும் கடைசியில வந்து சின்ன குழந்தை தானே, அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அந்த பிராங்க் என்னன்னு உங்ககிட்ட கூட நான் சொல்ல போறது கிடையாது, சாரி சாரி, அந்த கிஃப்ட் என்னன்னு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கூட சொல்ல போறது கிடையாது. பிரசித்தியாக்கும் அது தெரியாது, யாருக்குமே அது தெரியாது, எனக்கும் மசாலா மாஸ்டருக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா உங்களுக்கும் தெரியும், ஓகேவா? அதுக்கு நீ போய் ஓட்டி பார்க்க கூடாது, சீட்டிங் பண்ணக்கூடாது, ஓகே? அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இருந்தாலும் எங்களுக்கு பெரிய விஷயம் தான். சரி ஓகே, இப்போ பிரசித்தியாவை கூப்பிட்டு அவள் சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பிராங்க்னு குழப்பி விடலாம், எப்படி அவள் தத்தளிக்கிறான்றத பார்க்கலாம், பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். பிரசித்தியா இங்க வாங்க, வா. பிரசித்தியா, நாங்க பேசிட்டு இருந்தத இவ்வளவு நேரம் நீ ஒட்டு கேட்டதானே, உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். என்ன சர்ப்ரைஸ்? அது சொல்ல முடியாது, ஓகேவா? அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுமா? சரி, இன்னைக்கு அப்பா ஈவினிங் வரப்போ உனக்கு ஸ்பெஷலா நீ இத்தனை நாள் ஆசைப்பட்ட ஒண்ணு வாங்கிட்டு வர போறாரு. என்னது சொல்ல முடியாதே, போ பிரசித்தியா. இன்னைக்கு ஃபுல்லா என் பேச்செல்லாம் நீ கேட்டாதான் அது என்ன நான் சொல்லுவேன், ஓகே? சொல்லுங்க. மொத போய் குளிச்சுட்டு வா, போ. எப்படி சொன்னோனே போறா பாத்தீங்களா, இது வரைக்கும் சொன்னோனே போனதே இல்ல. சரி வாங்க, நம்ம வந்து கண்டினியூஸா வீடியோ பார்க்கலாம். ஏன் இது பிராங்கா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லு, சத்தமா பேசினா. ஆமா, அது ஜூனியர் கிச்சன் செட்டு இல்லன்னு நான் சொல்லிட்டேன், வேற என்னவா இருக்கும் கண்டுபிடி. அதுக்குதான் பிராங்க்னு பேர் வச்சிருக்கோம்ல, உன்னைய பிராங்க் பண்ணோம். ஜாலியா இருக்க, பிராங்க் பண்ண என்ன பண்ணுவ சொல்லு, என்ன பண்ணுவ? ஒரு ஒரு வாங்கி தரலன்னா பெத்த தாய் அடிப்பியா நீ? ஓ, அவனுக்கு ஒரு வயசு ஆனவனே அவன் அடிப்பியா இப்ப பண்ற பிராங்குக்கு? வீடியோ கண்டென்ட் இல்லன்னு உனைய பிராங்க் தான் பண்ணேன், கேமரா ஒளிச்சு வச்சு எடுத்தேன் இவ்வளவு நேரம். இட்ஸ் எ பிராங்க், உன்ன நல்லா பிராங்க் பண்ணோம், எதுக்கு நான் அடிக்கிறேன்? ஏய் ஏய் ஏய், உன் இடத்துக்கு போ போ. பிரசித்தி அவன் நல்லா பிராங்க் பண்ணிட்டோம், அழுகிற மாதிரி நல்லா நடிச்சு பாக்குறா. இட்ஸ் எ பிராங்க்,
அதுதான் வந்து சர்ப்ரைஸ். கோதுமை மாவு சப்பாத்தி மாவு உனக்கு கொடுப்பாங்க. எஸ் யா சப்பாத்தி மாவு தான் பிடிக்குமே. நாளைக்கு மாவு வச்சு விளையாடுவோம் சித்தியா. ஸ்கிரீனை விட்டுட்டு அழுவியா? ஸ்கிரீன் எங்களுது விட்டுட்டு அழுவு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இல்ல அவள்கிட்ட நான் என்ன சொல்றதுனே தெரியல, சும்மா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்னே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அந்த மூஞ்சிக்கு ஜூம் போங்க. அந்த ரோமா தானே உங்களுக்கு இவளுக்கு சர்ப்ரைஸ். ஏங்க ரோமா தானே? நவுருங்க முத்துக்கா. தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி என்னது அது? வெறும் அட்டை, அது வெறும் அட்டை. போயிட்டு முடியுமா? எத்தனை வகையை சொல்றது எப்பா சாமி? போதும்டா, ஓட்டது ரீல் அண்டு போச்சு. எனக்குடி ஹாப்பியா நாட் ஹாப்பியா? புடிச்சிருக்கா பிடிக்கலையா? மெதுவா எடுக்கணும். உக்காரு, கீழே உக்காந்து பொறுமையா எடு. மெதுவா எடு பிரசித்தியா. பிரசித்தியா என்னங்க வாங்குங்க நீங்க? ஐயோ எப்படி உடைக்கிறா பாருங்க. இரு செட் பண்ணி தருவாங்க இருந்தேன். உடைச்சிடலாமா சொல்லு? இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு ஜாமா தான். திரும்பி எங்க போனாலும் ஜாமான் கேட்க கூடாது. இது எப்படி? இதெல்லாம் உங்களுக்கு செட் பண்ண தெரியாது, நான் தான் செட் பண்ணேன். இது வாழ்க்கையில முதல் முதல்ல ஒன்று அட்டன் பண்ணலான்னு பார்த்தேன், அதே விட மாட்டேன்ட்டாங்க. பிரசித்தியா இந்த டாய்லெட்டை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தா. ஸோ இது எங்கேருந்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேஆப்பே ஸ்கூல், அந்த ஸ்கூல் கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிஎம் ஸ்டோருக்கு மாடியில் இருக்கக்கூடிய பொம்மை கடை கடையில் வாங்கியிருக்கோம். இந்த கடையோட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பிரசி என்ன சமைச்சு தரப்போற? அழுத்து, அது உள்ள செட் ஆயிடும். பார்ட்னர்ஸ்க்கு சமைச்சு தருவியா?
இந்த வீடியோ இதோட நிறைவடைய போகுது. புதுசாக ட்ரை பண்ண இந்த ப்ராங்க் வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல என்ன மிஸ்டேக் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. அது வரைக்கும் பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், சொல்லிட்டு கிளம்புது சரஸ்வதி விஜய்.